ஒத்தாசைகளை செய்த ஜெபங்களின் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனவார்ந்த நன்றிகள். தங்களுடைய நாமத்தினாலே சபையின் சார்பாக உங்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் தலைமையான சபை ஊழியர் சபை மதன் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நான் அவருடைய குடும்பம் சொல்வதற்காக ஒவ்வொருவரும் எல்லா குடும்பமும் அதில் நீங்கள் ஈடுபட்டு மிக நேர்த்தியாக அதை கொடுத்ததற்காக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய நாமத்தை புதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையில் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக தியானிப்பதற்காக கூடிய வகையில் உங்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதல்களையும் தேவனாமே நிறைவேற்றுவாராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு முறை கூட அவருடைய நாமம் வாழத்தக்கதாக வாழ்க என்று சொல்லி அலையிலா என்று சொல்லி நான் அவரை வாழ்த்துகிறேன். கடந்த இரண்டு தினமும் பல விதமான கோட்பாடுகளை நாம் பார்த்திருந்தாலும் திறந்தவிடும் என்ற முதலாவது நாளிலும் நேற்று தினத்தில் கடவுளுக்கும் மனைவிக்கும் உள்ள அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதும் ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரத்தில் கொள்வது என்பதை நாம் கவனித்திருக்கிறோம். இன்றைய தினத்தில் இரண்டு வழக்கமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. முதலாவது வார்த்தை ஆசீர்வாதம், இன்னொரு வார்த்தை என்பது சோதனை. ஜபத்தில் எப்போ ஒன்று நமக்கு கொடுக்குற பிரச்சனை என்னன்னா சோதனை அல்லது கேட்க வேண்டியது ஆசீர்வாதம். ரெண்டுதான் நம்ம எப்பொழுதுமே நம்மை அறிந்தோ அறியாமலோ அதை கேட்டுக்கொண்டே தேவனே நீ ஆசீர்வதியும் அல்லது வந்திருக்கிற சோதனை வழிச்சுக்காரன் இதுதான் நம்மளுடைய வாய்ப்பாடு. எதை செய்தால் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி நேற்று தினமும் நேற்றைய முந்தின தினமும் பார்க்கணும். எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த நாளில் சோதனை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்நானம் முடிந்த மாத்திரத்திலேயே என்ன கன்ஃபர்மேஷன் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஞாபகம் இருக்கா? பரத்திலிருந்து ஒரு கேரண்டி கொடுக்கப்பட்டது. என்ன கேரண்டி? மத்திய சுவிசேஷ புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ஒரு கன்ஃபர்மேஷன் அங்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அவர் கூடியிருக்கிற ஜனங்களுக்கும் ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொண்ட இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு நம்பிக்கை. நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலிருந்து அந்த சர்டிபிகேட் மறுபடியும் மற்றவர்களுக்கு முன்பதாக கொடுக்கப்படுகிறது. அனைவருடைய வாழ்க்கையிலே ஞானஸ்நானம் எடுத்த மாத்திரத்திலேயே போராட்டங்களை சந்திக்கிற ஜனங்களை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். இப்ப வாசித்த வசனத்தின் அடுத்த வசனத்தை வாசிக்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரானே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். என்ன வசனம், என்ன வார்த்தை ஆரம்பிக்கிறது? எப்படி ஆரம்பிக்கிறது? எப்பொழுது? என்னுடைய நேசகுமாரன் என்று எப்பொழுதும் வானத்திலிருந்து கேரண்டியாக ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டதோ அப்பொழுது என்ன நடந்தது? உடனே அங்கதான் பிசாசு வந்து நின்று அவரை சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அதை யார் கொண்டு போய்விட்டது? இயேசு சோதிக்கப்படுவது யார் மூலமாக? பிசாசு மூலமாக. யார் கொண்டு போய் அதை ஒப்படைக்கிறாங்களா? ஆவியானவர் கொண்டு போய் அதை ஒப்படைக்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விசேஷம். எந்த சூழ்நிலையில நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட போராட்டங்கள் நமக்கு வருகிறது, எப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு வருகிறது, எப்படிப்பட்டதான நெருக்கடிகள் நமக்கு வருகிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைத்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன் என்பது ஒரு கன்ஃபர்மேஷன். இரண்டாவது ஆவியானவர் அவரை கொண்டு போய் பிசாசுகள் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திலே கொண்டு போய் விடுகிறார். நமக்கு அந்த இடத்துல
கொடுக்கப்படுகிற ஒரு கேரண்டியான ஒரு வசனத்தை இன்னொரு வேத பகுதியிலிருந்து வாசிக்கலாம். ஒன்று கொரிந்தியர் 10வது அதிகாரம்
வகையான அந்த சோதனை ஒரே மாதிரியாக இருந்தால் உங்களுக்கு ஏற்றபடியாக தான் அது இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், ஏசாயாவின் புத்தகம் 43 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு வருகிற சோதனையை இரண்டு வகை, ஒன்று
நாம் செய்த தவறினாலே வந்து சோதனை. இரண்டாவது, நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு சோதனை. இரண்டு சோதனையை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது சோதனை, ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வந்துருச்சு. அந்த பிரச்சனை என்ன விதமாக, நான் செய்த வேலை விதமாக வந்ததா அல்லது என்னுடைய விசுவாசத்தை சோதிக்கும் பொருட்டாக வந்ததா என்று சொல்லி நாம் முதலாவது கவனிக்க வேண்டும். ஒரு பைக் எடுத்து ஓட்டிட்டு போறோம், போலீஸ் பிடிச்சிட்டாரு, ஹெல்மெட் எங்கன்னு கேட்கிறாரு. சார் மறந்து வந்துட்டேன். சரி லைசன்ஸ் கொடுங்க கேட்கிறாரு. சார் லைசன்ஸ் இல்லை எடுக்கல. யாருடைய பிரச்சனை? ஆண்டவரே என்னை காப்பாற்ற ஆண்டவர் நினைப்பாங்க. அது தவறு செய்தவர்கள் தவறை தெரிந்து கொள்ள வேண்டியது. சட்டம் இதைத்தான் சொல்கிறது, அப்படி நாம் கீழ்படிய வேண்டும். அதை மீறி நடந்த பொழுது யாரும் பிடிக்க மாட்டாங்க, நீ போயிட்டு வாய், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா போக வேண்டியதான். பிடித்தாதது தேவனிடத்துல வந்து முறையிடுவதற்கு தேவன் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா அது உங்களுடைய தவறு. தவறு செய்து பிடிபடும் பொழுது அதில் நாம் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை தேவன் கொடுப்பதல்ல, நீங்கள் திருத்திக் கொள்ளும்படியான காரியத்தை அவர் வளர்த்துகிறார். லெஃப்ட்ல ஓடினாதான் உங்களுக்கு வந்து ரூல் அப்படின்னு சொன்னா லெஃப்ட்ல தான் ரைட்ல போனா வந்து ஒண்ணு யாரும் போலீஸ்லாம் பிடிக்க மாட்டாங்க போ அப்படின்னா போகலாம். திடீர்னு ஒரு லாரி வந்து வேலை வந்து போயிருக்கு, அவன் 150 ரூபா கட்டிட்டு அவர் வெளியே போயிருவார். நமக்கு ஐயோ இவன் நடிச்சுட்டு கையும் காலம் இல்லாம வாழ்வு ஃபுல்லா கடந்து நிற்கணும். நாம் செய்த தவறுகளை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அது அந்த சோதனை, நாம் இப்பொழுது பார்க்க சோதனை அல்ல. யாக்கோபு 9:13 16 வாசிங்க. யாக்கோபு எபிரேயர் நடத்த புத்தகம், யாக்கோபு 9:13. எங்களுக்கு
எத்தனாவது மஸ்கட் வந்த பொழுது நாங்க வேற ஒரு பிளைட்ல வந்தோம். வழக்கமா நான் கன்வீனியன் டைமிங் நான் செலக்ட் பண்ணுவேன். இந்த தடவை காலையில 2:30 பிளைட் நாங்க செலக்ட் பண்ணுவோம். 2:30 போறது இங்க 7 மணிக்கு வந்து சேர்ந்தது. விடிய காலையில 2:30 நாங்க 8 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போனோம். ஒரு 11 மணிக்கு நாங்க எப்படி போய் ஆகணும். இங்க இருந்து நீங்க சென்னைக்கு போறதுக்கு ஒரு ட்ரெயின் புக் பண்றீங்க, 5 மணி ட்ரெயின் புக் பண்றீங்க, உங்களுக்கு கிடைக்கல. 7 மணி ட்ரெயின் புக் பண்றீங்க, கிடைக்கல. 9 மணி ட்ரெயின் புக் பண்றீங்க, கிடைக்கல. விடிய காலையில 1 மணி ட்ரெயின் கிடைச்சது, புக் பண்ணிட்டீங்க. எத்தனை மணிக்கு சார் அங்க போவீங்க? இதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் 1:30 போனா ட்ரெயின் நம்ம காத்திருக்குமா? 1:30 போனா ட்ரெயின் காத்திருக்குமா? 1 மணிக்கு ட்ரெயின் வருதுன்னா 8 மணிக்கு போனோம். சார் கொஞ்சம் தூக்கமா இருக்கு, கொஞ்சம் லேட்டா வர வெயிட் பண்ணுங்க. வீட்டுல வந்து விருந்தாளி வந்துட்டாங்க, அதனால ரெஸ்ட் பண்ற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு கார்டு நீங்க போன் பண்ணி, ஐயா வெயிட் பண்ணுங்க நான் வந்துட்டே இருக்கேன், ரொம்ப டிராபிக் ஜாம், அதனால நான் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், என்ன காரணம் உங்களை பிடிச்சு நின்னுங்க அப்படின்னா ட்ரெயின் நிற்குமா? நீங்க கரெக்டா 1 மணிக்கு போயிடும். அது போயிடும் தெரிஞ்சதுனாலதான் விடிய விடிய 1 மணியாக இருந்தாலும் விடிய விடிய 2 மணியாக இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு முன்னதாக அங்க போய் காத்து கிடக்கிறோம். கரெக்டா அது எந்த பெட்டி, என்னுடைய பெட்டி, அங்க இருந்து எவ்வளவு நீளமா இருக்கு, 2 நிமிஷம் தான் நிற்கும். அப்ப அந்த ட்ரெயின் டிவி கேட்ட, ஐயா எனக்கு S5 எங்க நிற்கும்? அவர் சொன்னார், ஒண்ணு அங்க நிக்கலாம், அல்லது எங்க நிக்கலாம் அப்படின்னா ஒரு நடுவில் நின்று காத்து கொடுப்பாங்க. வந்த உடனே இந்த பக்கமா அந்த பக்கமா வேகமா ஓடி போய் ட்ரெயினை பிடிச்சிடணும். அந்த ட்ரெயின் போயிடுச்சுன்னா ஒண்ணு வாழ்க்கை போயிடாது, திரும்ப வேற ட்ரெயினை பிடிக்கலாம், அல்லது பஸ்ல போகலாம், கார் பிடிச்சு போகலாம். ஆனாலும் அதற்கு இவ்வளவு முன்னுதாரணமாக தான் முன்னாடி போய் நம்ம காத்து கிடக்கிறோம். மஸ்கட்ல 6 மணிக்கு ஆராதனை நடக்கிற சபைகள் இருக்கு, 5:30 அவர் நிரம்பி இருப்பாங்க. நமக்கு 8 மணிக்கு வீட்டு ஏன் 11 மணிக்கு வைக்கணும்னா, ரிலாக்ஸா இருந்து சமைச்சு குடிச்சு புறப்பட்டு வந்து தேவனை சமத்துல அரங்க பழக்கம் 6 மணி இருந்து நிதானமா வீட்டுக்கு போனா ஏற்கனவே சமைச்சு வச்சுட்டு பொறுமையா சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அதனால 11 to 1 அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம். எனக்கு ஆனா உண்மையா எனக்கு ஆசை 6 மணிக்கு நம்ம வைக்கணும்னு சொல்லி. நீங்க சபையில நேரம் விரும்பினா 6 மணிக்கு நம்ம நிச்சயமா வைக்க முடியும். எனக்கு அந்த ஆசை உண்டு. 6 மணிக்கு காலையில வந்து ஆராதனை முடிச்சு ஏதாவது வைகுறது நாங்க வரோம் அப்படின்ட்டு வராம இருந்ததில்ல. 6 மணிக்கு வச்சா 8 மணிக்கு முடிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லா நம்ம போகணும். அது என்னுடைய ஆசையான நம்ம ஒவ்வொருவருக்கும் அது எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிறதான் நம்முடைய நோக்கம். பிசாசானவன் எப்படிப்பட்ட சோதனை விட கொண்டு வரான், நாம் எடுத்திருக்கிற தீர்மானத்தை சோதிக்கும் முடியாத அவன் கொண்டு வருகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது கேட்ட கேள்வி என்ன? லூக்காவின் சுவிசேஷம் 4:2 இருந்து வாசிங்க. இப்ப 40 நாள் ஆயிடுச்சு, 40 நாள் கஷ்டப்பட்டு தெரியலையோ காட்டுக்குள்ளேயும் மலையிலையோ
எழுந்திருக்க மாட்டாரோ வந்து கேட்டார். இந்த கல்லாம் அப்பங்களா மாத்திருக்க பார்ப்போம் அப்படின்னு நமக்கு அது வராது. ஏன்னா நம்ம எல்லாம் கல்லை உடைச்சி சாப்பிடலாம் நினைப்போம். அவருடைய கல்லை அப்பங்களா மாற்றி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற அப்படிப்பட்ட சோதனை நமக்கு கொடுத்தா அதை செய்ய மாட்டோம். பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் அப்படிப்பட்ட சோதனை நமக்கு கொடுப்பது அல்ல. நமக்கு கொடுக்கறதெல்லாம் மண்ணு இருக்கு, மண்ணில் பசியா இருந்தா மண்ணை சாப்பிட பார்ப்போம். நம்ம சாப்பிட்டோம் பார்க்கிறோம் காலையில அது வந்து சீரணம் ஆயிடும் சொல்லிட்டு அந்த நம்பிக்கை இருக்கும். ஆனால் தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துவுக்கு சொன்ன ஒரு வைத்த ஒரு டெஸ்ட் என்னன்னா இந்த கண்ணுகளை அப்பங்களாக மாற்றுல பார்ப்போம். ஏன்னா அது அவன் முடியும்ன்றது அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். நமக்கு கொடுக்கப்படுகிற சோதனை நம்முடைய தகுதியின் கீழே அதுல இருந்து வெளியே வரக்கூடிய அளவிற்கு முடியாத அளவிற்கு விழுந்து போகக்கூடிய அளவிற்கு அது கொடுக்கப்படுகிறது. பிசாசுக்கு தேவன் சொன்னாரு 40 நாள் நான் இருந்துட்டேன், என் மேல அவர் பிரியமா இருக்கிறாரா இல்லையா எப்படி கேட்கலாம் பாருங்க. 3வது வசனத்தை வாசிங்க. நீர் தேவனின் குமாரனே ஆனால் என்னன்னா 40 நாள் நீங்க பாஸ்டிங் இருந்தீங்க, 40 நாள் நீங்க வந்து ஒரு ஜெபத்தை கேட்டுட்டு இருந்தீங்க. ஒருவேளை நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தால் இன்னும் ஆண்டவர் அணிந்திருக்க மாட்டாரா? நம்மளா ஒரு விஷயத்துக்கு வேலைக்காக, ஒரு கல்யாணத்துக்காக, ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக ஏதாவது ஒரு நடக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றோம். அது ஜெபம் கேட்டு நடக்கணும்னா உடனே பாஸ்டிங் இருப்போம். பாஸ்டிங் இது நடக்கணும்னா உடனே அடுத்தவங்க சொல்லி கேட்போம், அவங்ககிட்ட சொல்லி நடக்கணும், இன்னொருத்தர் சொல்லி கேட்போம். அப்போ நம்மளே என்ன தீர்மானம் இருக்கும், இது தேவனுடைய சித்தம் இல்ல தீர்மானத்துக்கு வந்துடும். 40 நாள் சோதிக்கப்பட்ட பின்பு பிசாசு ஒரு கொஸ்டின் வைக்கிறார், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அங்கு கொடுக்கப்பட்டதுல கன்ஃபர்மேஷன் வானத்திலிருந்து வந்தது, இன்னைக்கும் அது வேலிடா இல்லையா செக் பண்ணி பாரு. இன்னைக்கும் நீ தேவனுடைய குமாரனா என்பதை நீ ஜஸ்ட் மாத்தி பாரு போதும். மாத்தினா என்ன நடக்கும், கல்லு ஒரு வேலை அப்பங்களா மாறிடுச்சுன்னா ஓகே நீ தேவனுடைய குமாரன், மாறலன்னு சொன்னா தேவனுடைய குமாரன் இல்லை. அது கன்ஃபர்மேஷன் கொடுப்பதற்கு அவன் கொடுக்கிற முதலாவது டெஸ்ட். அப்ப அந்த டெஸ்ட் தான் பார்த்த பொழுது இயேசு சொன்னாரு, கல்லை மாத்தி நான் அப்பங்களா சாப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, கல்லை மாற்றிதான் நான் அப்பங்களாக கொண்டு வந்து தேவன் என் மீது பிரியமா இருக்கிறாரா என்பதை காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் நான் ஒரு நாளும் தேவன் என் மீது பிரியமா இருக்கிறாரோ இல்லையோ என்பதை நான் சந்தேகிக்கவில்லை. அதான் தேவன் அவனுடைய பதில். 4வது வசனம், அவன் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால மாற்றம் வந்த தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நீ சொல்லி நான் என்னுடைய உறவை செக் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. தேவன் எனக்கு பதில் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவன் என் மீது பிரியமாயிருக்கிறார். எப்பொழுது நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டேனோ அப்பொழுது எல்லா பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவர் என்னைக்கு அவர் வாக்குத்தம் கொடுத்தாரோ அதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதை நம்பி இருக்கிறேன். மன்னிக்கப்பட்டதா இல்லையான்னு நான் செக் பண்ண வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றிருந்தாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறது. நமக்கு உடனே
ஆமா இவ்வளவு நாள் நாம செஞ்சிட்டோம், இவ்வளவு நாள் பொறுத்து பார்த்துட்டோம், எல்லாருக்கிட்டையும் நாம ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம், இப்ப நாம முயற்சி பண்ணி பார்ப்போம், ஒருவேளை வாழ்க்கை செய்ததுனால அது தேவனுடைய சித்தம்னு நம்ம நினைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய காரியங்களை நாம் அகப்பட்டு விடுகிறோம். அதைத்தானே பிசாசு எதிர்பார்க்கணும். நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சோதனையை உதாரணமாக வைத்து படித்துக் கொள்ளும்படியாக இது நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய அன்பை நாம் சோதிக்கும்படியாக ஒரு நாளும் அதை நாம் இறங்கிவிடக் கூடாது. இரண்டாவது கேள்வி என்ன கேட்கலாம் பாருங்க. உலகம் முழுவதும் நாம நினைச்சிட்டு இருக்கோம் பிசாசினுடையது, பிசாசினுடையது அல்ல. உலகத்தை படைத்தது யாரு? தேவன் படைத்தார் இல்லையா? தேவனே படைத்தார், நம்முடைய தேவன் அதை படைத்தார், நாம் அனுபவிக்கும்படியாக படைத்தார். உலகமும் அதன் நிறைவும் யாருடையது? பிரயாணம் பண்ணினாலும் கண் அடைக்கப்பட்டதுனால நாம் விடுதலை
என்றுமே ஒரு நாளும் மறக்காதீங்க. There will be a hitch. நிச்சயமாக the quality control அப்படிங்கற ஒரு process தாண்டி தான் ஃபேக்டரியில இருந்து வெளியே வரும். இப்ப அந்த பட்டன் மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கிற அதுக்கு அளவுகள் சரியா இருக்கும். ஃபேக்டரியில இருந்து பட்டன் தச்சு வெளியே வந்துடும். இன்னொரு செஷன்ல தாஜா அடிச்சு வெளியே வரும். ஃபைனல் செஷன்ல அவங்க குவாலிட்டி கண்ட்ரோல் VIPC செக்ஷன் அதை செக் பண்ணுவாங்க. அப்ப ஏதாவது ஒன்று அவங்க மேல கீழே இறங்கி இருக்கும், அதை தனியாக வாரமா போட்டுருவாங்க. ஆனால் இந்த தையல லேசா ஒரு லேசா ஒரு பக்கம் பிடிச்சிருக்கும், அதை ஓரமாக போட்டுருவாங்க. இந்த பக்கம் லேசா தையல கலர் பிடிச்சிருக்கும், அதை ஓரமாக போட்டுருவாங்க. இந்த குவாலிட்டி கண்ட்ரோல ரிஜெக்டட் ஆன மெட்டீரியல் நமக்கு கண்களில் புலப்படாத வகையில் இருக்கக்கூடிய வகையில் தான் ஓரமாக வச்சிருப்பாங்க. இதுதான் நமக்கு அந்த சீசன் டைம்ல ஆஃபர்ல வருது. அப்போ அந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு ஃபில்டர் பண்ணி நீங்க குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணீங்கன்னா ஏன் அந்த ஆஃபர்ல வருதுன்றத நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்லாம நிச்சயமாக 100% வராது. நாம காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுக்கிறோம், பரவாயில்ல பட்டன் கொஞ்சம் மேல இருந்தாங்க கட்டி நாம வச்சுக்கலாம். இதை புது கடையில போய் புது துணி வாங்கும் பொழுது கவர் என்னன்னா வேண்டாம் சொல்லிட்டு வரோம். டிஸ்பிளே பிசி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வரோம். எல்லாரும் கை வச்சு பார்த்துருப்பாங்க எனக்கு வேண்டாம். ஆனா ஆஃபர்ல வரும் பொழுது லேசா காலம் அழுத்து இருந்தாலும் நம்ம துவைச்சு போட்டுக்கலாம். 1000 ரூபாய் சட்டம் 200 ரூபாய்க்கு தரான். அன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி கொடுக்குறோம். விசாரித்தாளவன் இப்பொழுது ஒரு காம்ப்ரமைஸ் கொடுக்குறான், ஒரு ஆஃபர் கொடுக்குறான். என்ன ஆஃபர், நீ என்னை படித்துக் கொண்டால் இப்பதான் நீங்க ஊழியத்தை தொடங்குறீங்க. இனிமேல் ஊருக்குள்ளார போய் 3 வருஷம் 3.5 வருஷம் ஊழிய செய்யணும். கலிலேயாவில இருந்து எருசலேம் இருந்து சமாரியாவில இருந்து யூதேயா முழுவதும் உங்களுக்கு தெரியணும். எல்லா ஜனங்களும் உண்மை சோதிக்க வருவார்கள், உன்னை குற்றப்படுத்த வருவாங்க, கல்லெடுத்து அறிய வருவாங்க, ஏகப்பட்ட பிரயாணம் செய்யணும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிள். நீ வந்த ப்ராப்ளத்தை எந்த காரியத்துக்காக நீங்க வந்தீங்களோ அதை சிம்பிளா இருக்கே நம்ம முடிச்சுக்கலாம். மேல எந்த கொண்டு போய் கொடுக்குறாங்க கவனிங்க அவர் வேண்டிய காரியங்களை அவர்களுக்கு செய்து சமாதானம் அனுப்பிவிடுவார். உங்களுடைய பாதுகாப்பு என்றைக்கும்
நாம் நிறைந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் தேவன் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன், யாருக்கும் என்னுடைய மகிமையை நான் விடமாட்டேன் என்று சொன்னவர். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட ஒரு போராட்டங்கள் நடந்து வந்தாலும் என்னுடைய வாய் அவரை மாத்திரமே துதிக்கும், அவரை மாத்திரம்தான் நான் தொழுது கொள்வேன். யார் என்னுடைய பிதா என்பதை அறிந்திருக்கிறேன், யாருடைய பாவங்களை மன்னித்தார் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அது மாத்திரம்தான் நீங்கள் ஒன்னா நீ கொண்டுக்கோ, கையை வெட்டினா விட்டுக்கோ, கால வெட்டினா விட்டு என்ன பண்ண முடியும், மேக்சிமம் ஆடுறதுல பண்ணலாம். அதான் இயேசு சொன்னார், உயிரை கொண்டு வந்து நீங்க பயப்படுறீங்க, ஆத்மாவை நரகத்தில் தமிழ்நாடு நீங்கள் பயப்பட வேண்டும் உடைய மேக்சிமம் அவ்வளவுதான் பண்ண முடியும். அந்த ஒரு வாய்ப்புகள் நமக்கு வரும் பொழுது ஒரு நாள் தவறு விட்டக்கூடாது. நான் கடைசி அவசியத்திலிருந்து வரும்பொழுது அந்த ஒரு செய்தியை நான் இந்த ஒரு மைனாரிட்டியை குறித்து தான் நான் பேசியிருந்தேன். நீங்க எப்படின்னு தெரியல, நாங்கள் ரொம்ப பயந்து நிற்கிறோம். ஒரு ஊழியக்காரர்களா அதுல எங்களுக்கு நிறைய பயம் தான், அதுல வந்து எங்களுக்கு வினாவிடவர்களாக இருக்கிறோம்னு சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக சாட்சியாக அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு பொழுது கொடுக்கப்படுகிறது சொல்லிதான் நான் அதை செய்ய முடியும், அதை நான் உணர முடிகிறது. எப்பொழுதுமே வலது பாசத்தில் என்ன பண்ணாலும் வீட்டில் விடுறார். ஒரே ஒரு இடத்துல அவர் வந்து எழுந்து நிற்கிறாருன்னு நம்ம அதை பார்த்தோம். ஞாபகம் எங்க இருக்கிறாரு, சொல்ல முடியுமா? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7:55-56 நாம் வார்த்தையின்படி அதை எழுத வேண்டும். முதலாவது அப்பங்களாக மாறுவ மாற்றி பார்க்க
சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்திலே பிசாசன் கேட்ட பொழுது தேவனுடைய வார்த்தையின்படி அதற்கு பதில் கொடுக்கிறார். இரண்டாவது, கீழே விழுந்து என்னை நமஸ்காரம் செய்து கொள், எல்லாருக்கும் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னாரு. முடியாது என்று சொல்லி அவனை ரெசிஸ்ட் பண்ணி அவனை அனுப்புகிறார். ஒரு வசனத்தை கூட வாசிங்க, ரோமர் 2:15. நாம் தனியாக அவனை உட்கார வைத்து பிசாசனால் ஒரு காம்ப்ரமைஸ் செய்து ஒருவேளை நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டாலும் நம்முடைய இருதயம் நமக்கு சொல்லிக் கொடுக்குமா? அந்த வசனம் சொல்றது 2:15. பாவம் செய்வதற்கு முடியும். இப்ப பாவம் செய்கிறதாக இருந்தால்
பொழுது, மன்னிக்கப்பட்ட பொழுது நான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் பொழுது தேவன் சொன்னாரு, இவன் என்னுடைய குமாரனாக இருக்கிறான், வானத்தின் கீழே எங்கும் ஒருவரும் பூமியிலே அவராலே அன்றி ஒருவரான மட்டும் இல்லை என்று சொன்னதற்கு ஒரே ஒரு சுவாசிதான், ஒரே ஒரு பாட்டுதான், ஒரே ஒரு இடம் தான், அது கிறிஸ்துவாக தான். நீங்க திடீர்னு புது பிராரணா வந்து புது கதைகள் வரலாம், புது விதமான அற்புதங்கள் நடக்கலாம், எல்லாம் நடக்கட்டும். ஆனால் சோர்ஸ் இஸ் ஒன்லி ஒன். தேவன் ஒருவராக தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். தேவனுடைய வீட்டுக்குள்ள போகணும்னா தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவையோ தேவனையோ யாரோ அறிந்திருந்தால் தான் வீட்டுக்கு போக முடியும். திடீர்னு அன்னைக்கு அம்மாவுடைய வீட்டுக்குள்ள நடந்தேன்னா என்னை வந்து போக வாங்க பிரதர் கேட்பாங்கன்னா என்னை பார்த்துனாங்க. ஒருவேளை நேற்று வெயிட் போயிட்டு இருந்தா வெளியில் பாட்டி யார் நீங்க அப்படின்னு கேட்பாங்க, விசாரிக்கணும். நான் இப்ப சொன்னேன் அப்படியா அப்படின்ட்டு போன் போட்டு கரெக்ட் தானே செக் பண்ணி உள்ள விடுவாங்க. நானே வாசல், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். நான் மரணம் முடிந்ததற்கு பின்பதாக, நியாய தீர்ப்புக்கு பின்பதாக பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரை நான் அறிந்திருக்க வேண்டும், அல்லது என்னை அவர் அறிந்திருக்க வேண்டும், அப்பதான் என்னை விட்டு விடுவார். இல்லை சொன்னா எப்ப அவனுக்கு தெரியாது, எந்த பக்கத்துக்கு வந்து ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பக்கமா அனுப்பிடுவார். நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு சோர்ஸ் இயேசு கிறிஸ்துவானவர். அவரை நாம் பற்றி கொண்டாலே ஒழிய, அவர் கொடுத்து கட்டளைக்கு கீழ்ப்படைந்தாலே ஒழிய நாம் போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் வந்த சோதனை, நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்க பார்க்கிற ஒரு சோதனையை ஒழிய, நாம தவறு செய்த சோதனையாக இருந்தால் அந்த தவறை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அது ஆண்டவரிடத்தில் வந்து புலம்பினால் நடக்காது. பிரதர் போலீஸ்ல பிடிச்சு போயிட்டாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நீங்க போலீஸ் போய் பாருங்க என்ன தப்பு பண்ணுங்க, அதை சரி பண்ணணும். அதை விட்டுட்டு தவறை திருத்திக் கொள்ளாத படித்து தேவனுடைய சமூகத்தில் வந்தால் தேவன் ஒரு நாளும் அதை மூடி மூட ட்ரை பண்ண மாட்டார். ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் அதை செய்ய மாட்டேன், என்னை மன்னிக்கும்படியா தேவனுடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இனிமேல் அவருடைய கண்களில் தயவு கிடைக்கணும், நன்மையானது நடக்கணும், அது வந்து இலக்கமா வெளியே வந்துடணும் அப்படின்னு மனம் திருப்பி தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது நிச்சயமாக அது தேவன் திருப்பி பாராட்டுவார். ஆனால் மனம் திரும்பாமல் கிறிஸ்தவர்கள் ஒருபொழுதும் சட்டமாக ஈடுபடுவதல்ல, ஈடுபடுவதற்கு நமக்கு இடம் கிடையாது, கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டிய நமக்கு கடமை. அதனாலதான் இயேசு சொன்னாரு, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விசுவாசத்தின் போல் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டுமாம். அதுல இருக்கிற ஒரே ஆயுதம் தாக்கக்கூடிய ஆயுதம் எபேசியர் 6:10 வாசிக்கும் பொழுது எல்லா ஆயுதங்களும் தடுக்கக்கூடிய ஆயுதங்கள், தாக்கக்கூடிய ஆயுதம் ஒன்னே ஒன்று, என்ன ஆயுதம், என்ன ஆயுதம் தாக்கிறது, ஒரே ஒரு ஆயுதம் தான் பாக்கி எல்லாம் தடுக்கிறது. மற்றும் தாக்குவதற்கு தான் பட்டயம். அந்த பட்டயம் என்னது? 17 வசனம். தேவ வசனம் இனிமேலும் பரிசுத்தமாயிருக்கும்.
பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பேசுவதற்கும் மற்றவர்களை சுட்டிக்காட்டுவதற்கும் பாவத்தை சுட்டிக்காட்டுவதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு ஆயுதம் தான், அது தேவனுடைய வசனத்தை நாம் எடுத்து பேசணுமே ஒழிய சொந்த அனுபவங்கள் அல்ல. மற்றவர்களுக்கு நாம் தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாதலட்சியையும் அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தையும் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மார்க்கவசத்தையும் நாம் அணிந்து கொள்ளும் பொழுது, நீதியை எடுத்துக் கொள்ளும் பொழுது, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தும் பொழுதுதான் நாம் எல்லா காரியங்களையும் மேற்கொண்டு வர முடியும். இயேசு கிறிஸ்துவின் சோதனையை நம்முடைய வாழ்க்கையிலே ஆதாரமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேலனுடைய சோதனையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பாடமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். யாக்கோபு 5:10-11 வாசிக்கிறேன். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசிகளை துன்பப்படுத்துவதற்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியம் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவரா என்கிறாரு. இந்த சோதனையில நாம் மனதிலே வைத்து ஜெயிப்பதற்கு அதை பயன்படுத்த வேண்டும். நாம் தோற்று போனால் செய்யக்கூடாது என்பவைகள் உதாரணமாக கொடுக்கப்பட்டவைகள். 1 Corinthians 10:6 பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக மோசம் போனார்கள், எப்படி அவர்களை பரீட்சித்து பார்த்தார்கள், எப்படி அவர்கள் எழுந்து போனார்கள் என்று சொல்லி அதை நாம் கவனிக்கக்கூடிய இவைகளை நாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. 11 முடிவு உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 ஆசீர்வாதம் எதை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு எதை செய்யக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். சோதனையை கரெக்டாக நாம் ஹேண்டில் பண்ண வேண்டும். அதை ஹேண்டில் பண்ணும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்முடைய ஆத்மாவின் மீதும் நம்முடைய வாழ்க்கையின் மீதும் பிரியமாயிருக்கிறதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். பிசாசை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். காம்ப்ரமைஸ் செய்வதல்ல, நம்முடைய வாழ்க்கையின் நெடிவு சூழலை சீர்படுத்தி அதை சரிப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யார் எழுதி நின்று கண்டிப்பாக நாம் சேமிப்போம்.